ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு பெருவுடையாருக்கு 1000 கிலோ அன்னத்தால் அன்னாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இதேபோல் இன்று ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு 1000 கிலோ அன்னம், 500 கிலோ காய்கறி மற்றும் 150 கிலோ பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதற்காக பக்தர்கள் வழங்கிய 1000 கிலோ அரிசி சாதமாக தயார் செய்யப்பட்டன. பின்னர் தயார் செய்யப்பட்ட சாதம் பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டன. இதையடுத்து வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், மாங்காய், பூசணிக்காய், சுரக்காய், முட்டைக்கோஸ், கேரட், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு உள்ளிட்ட 500 கிலோ காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. மாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இரவில் லிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அன்னம் பக்தர்கள் கால்நடைகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இன்று சந்திர கிரகணம் என்பதால் இரவு 7 மணி வரை மட்டுமே தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். இரவு சந்திர கிரகணம் என்பதால் முன்கூட்டியே 8 மணிக்கே நடை சாத்தப்பட உள்ளது